உரிமை தொகை கொடுக்குறாங்க. அந்த உரிமை தொகை வந்து சிலருக்கு கொடுக்குறேன் சிலருக்கு கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. இது வந்து சரியான விஷயமா நீங்கள் பார்க்குறீங்களா? அவங்க கொடுக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கஷ்டப்படுற மக்களுக்கு அவங்க கொடுக்குறாங்க, ஆனால் சிலருக்கு வந்து அவங்க கொடுக்கறது இல்லை. அது வந்து என்னங்கிறது நான் இப்போ ஒரு சில கருத்துக்கள் வந்து சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, அவங்க வந்து எல்ஐசி ஏஜெண்ட்டாக ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கமிஷன் வந்து பிடிச்சிருவாங்க. அது ஐடி தாக்கல் பண்ணால் தான் அந்த கமிஷனை திருப்பி ரிட்டர்ன் கொடுப்பாங்க. அது ஒரு வருஷத்துக்கு ஒரு தான் கொடுப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த 1000 ரூபாய் உரிமை தொகை இல்லைன்னு சொல்கிறது கஷ்டமாக இருக்குது. இப்போ ஒரு டிரைவர் இருக்கார், அவருக்கும் அப்படி தான் பிடிச்சிட்டே வருவாங்க டேக்ஸு. அவர் வந்து ஐடி தாக்கல் பண்ணால் தான் கொடுப்பாங்க. அவங்க அதை ஐடி கட்டுறதா அர்த்தம் இல்லை, ஆனாலும் அவங்களுக்கும் பிடிக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு கம்பெனி ஒர்க்கர்ஸ் வந்து பிடிச்சிக்கிட்டே வருவாங்க, அவங்க ஐடி தாக்கல் பண்ணால் தான் அவங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அப்புறம் அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட பிடிக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை முதல்வர் ஐயா வந்து கண்டிப்பாக கவனித்து அதுக்கு தீர்வு கூறணும். ஐடி தாக்கல் வேறு, ஐடி கட்டுறது வேறு. அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லா மக்களுக்கும் அவங்க உதவித்தொகை கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, இந்த ஆட்சி எப்படி இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். நல்லாயிருக்கு, ஆனால் கொஞ்சம் விலைவாசியாக கண்டிப்பாக கொஞ்சம் குறைச்சாகணும். ஏன்னா விலைவாசி வந்து அதிகமாக இருக்குது, அதை தான் வருந்தத்தக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா மக்களால் இந்த கொரோனாவுக்கு அப்புறம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த விலையேற்றம்லாம் அடுத்த வர தேர்தலை பிரதிபலிக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு நாங்கள் சொல்ல விரும்பலை. எப்படினாலும் கஷ்டப்பட்டாங்க கூட மக்கள் அவங்க வருமானத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. இது இதை வச்சு நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு கருத்தில் வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. இது தேவையில்லைன்னா அதை ஒதுக்கிட்டு போயிடுறாங்க. மக்கள் வந்து அவங்களோட செலவை வந்து குறைச்சிக்கிறாங்க. இல்லை, இப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. மக்கள் எல்லோரும் இப்போ 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க, மக்கள் நல்லாட்சி பண்ணிட்டுருக்காங்கன்றாங்க. ஆனால் இப்போ மோடி தான் எல்லாம் வருவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம மக்கள் வந்து தமிழ்நாட்டில் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ மொத்த டோட்டலாலாம் மக்கள் வந்து பார்க்க விரும்புகிறது இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடக்குதோ அதை வச்சு தான் ஓட்டு நடைமுறையில் ஓட்டு நடக்கும். இது கண்டிப்பாக நடக்கும். அதை மோடி ஜெயிப்பாரா இவர் ஜெயிப்பாராங்கிற இது இல்லை. மக்களுக்கு வந்து அவங்களோட தேவையை பூர்த்தி பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம், யாருனாலும் ஜெயிக்கலாம். இல்லை, இப்போது அண்ணாமலை நடைப்பயணம் போகும்போது சொல்கிறாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, மக்களுக்கெல்லாம் செஞ்சுட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதை வந்து இந்த அரசு இருட்டடிக்குது, அதனால தான் வந்து கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் நல்லா தெரிஞ்சதுன்னா மக்கள் அவங்களுக்கே விட்டு போடுவாங்களா? மக்கள் வந்து இப்போ வந்து நடுத்தர மக்களாக இருக்காங்க. அது ஒரேடி ஐடியில் வேலை பார்க்குறவங்க தான் நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் மோஸ்ட்லியான பீப்புள் வந்து வாழ்க்கை தரம் வந்து குறைஞ்சிட்டு தான் இருக்குது. அவங்க வந்து நம்மளுக்கு நம்ம வந்து சௌரியமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ இப்போ ஒருத்தங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு கம்பெனியிலெல்லாம் 2400 ரூபா தான் பென்ஷன் கொடுக்குறான் எல்லா கம்பெனிக்காரனும். 2400 ரூபா பென்ஷன் கொடுக்குறப்போ அதுக்குள்ளே அவங்க வாழணும்னு நினைக்கிறப்போ அவங்க ஓட்டு போடுறதுக்கு போகலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையை வச்சு தான் அவங்க தீர்மானம் பண்ணுவாங்க ஓட்டு போடுறது.